வணக்கம் குழந்தைகளே தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் நலமா இருக்கீங்களா சரி நல்லது குழந்தைகளே சென்ற வகுப்புல நீங்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துகள் இருநூற்று பதினாறு போன்ற எழுத்துக்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களால் ஞாபகப்படுத்த முடியுதா உயிர்மை எழுத்துக்களை இந்த அட்டவணையை பார்த்தா உங்களால் ஞாபகப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் கி கீ இந்த மாதிரி வரிசை எழுத்துக்களை நீங்க படிச்சிருப்பீங்க அப்படி இந்த உயிர்மை எழுத்துக்கள் கூட துணை எழுத்து அதாவது துணைக்கால் அப்படின்ற துணை எழுத்தை எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்றத நம்ம கத்துக்க போறோம் நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா வாங்க குழந்தைகளே இந்த எழுத்தை நல்லா பாருங்க இதுதான் துணைக்கால் அப்படிங்கிற துணை எழுத்து சரிங்களா தமிழ்ல நிறைய துணை எழுத்துக்கள் இருக்கு நம்ம இப்போதைக்கு துணைக்கால் அப்படின்ற துணை எழுத்தை பத்தி மட்டும் படிப்போம் சரிங்களா குழந்தைகளே இந்த துணைக்கால் எப்படி உருவாகும் அப்படின்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் தான் இந்த துணை எழுத்து அப்படின்ற ஒரு எழுத்து வரும் வாங்க குழந்தைகளே அந்த எழுத்துகள் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எழுத்துக்களை கவனமா பாருங்க இக் கூட்டல் ஆ கா இங் கூட்டல் ஆ நா இச் கூட்டல் ஆ சா இஞ்ச் கூட்டல் ஆ ஞா இட் கூட்டல் ஆ டா இன் கூட்டல் ஆ இத் கூட்டல் த இட்ட நா இப் கூட்டல் ஆ பா இம் கூட்டல் ஆ மா ஈ கூட்டல் ஆ யா இர்கூட்டல் ஆ இல் கூட்டல் ஆ லா இவ் கூட்டல் ஆ வா இல் கூட்டல் ஆ லா இல் கூட்டல் ஆ லா இர் கூட்டல் ஆ ரா இன் கூட்டல் ஆ நா குழந்தைகளே எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்களா மெய்யெழுத்து கூட இந்த எழுத்தான ஆ எழுத்து சேரும்போதுதான் தான் இந்த துணை எழுத்து பிறக்குது சரிங்களா இந்த எழுத்து பேர் என்னென்னா துணைக்கால் அல்லது நம்ம துணை எழுத்துன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ க அப்படின்ற கூட நம்ம துணை எழுத்து சேர்க்கும்போது அந்த எழுத்து கா அப்படின்னு மாறும் அதே மாதிரி ச என்ற கூட நம்ம துணை எழுத்து சேர்க்கும்போது ச என்ற எழுத்தாக மாறும் அடுத்த எழுத்து ந ந என்ற எழுத்து கூட நம்ம துணைக்கால் சேர்க்கும்போது நா அப்படிங்கிற நெடில் எழுத்து நமக்கு கிடைக்குது சரிங்களா அப்போ க அப்படின்ற எழுத்து கா அப்படின்னு மாறும் ச ச உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம் அதை பாருங்கள் கல் அப்படின்ற எழுத்து நம்ம துணை எழுத்தை சேர்த்து எழுதும்போது கால்னு மாறும் புரியுதா குழந்தைகளே இதற்குரிய பயிற்சியை நம்ம செய்யலாமா வாங்க மாணவர்களே உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த பயிற்சி இப்ப நம்ம செய்யலாமா துணை எழுத்தை சேர்த்து எழுதுவேன் முதல் வார்த்தையை பாருங்க நகம் அதற்கான விடை நாகம் துணை எழுத்த சேர்த்து எழுதி அவங்களே கொடுத்துட்டாங்க இப்ப இதே மாதிரிதான் நம்மளும் எழுத போறோம் சரிங்களா இப்போ முதல் எழுத்தான இந்த உயிர்மை எழுத்த கூட இந்த துணை எழுத்து இருக்கு பார்த்தீங்களா அதை சேர்த்து நம்ம எழுத போறோம் என்னைக்குமே இந்த துணை எழுத்து வந்து இரண்டாவது எழுத்தாதான் வரும் முதல் எழுத்தா என்ன செய்யாது வராது ஏன்னா முதல் எழுத்தா வரும்போது இதுக்கு பொருள் இல்லாம ஆயிரும் அதனால எப்பவுமே உயிர்மை எழுத்துக்கு அடுத்துதான் வரும் இந்த உயிர்மை எழுத்துக்கு அடுத்துதான் இந்த துணை எழுத்து வரும் சரிங்களா நாகம் இரண்டாவது வார்த்தையை பாருங்க இப்போ இந்த முதல் எழுத்து கூட நம்ம துணை எழுத்த சேர்த்து எழுத போறோம் அப்ப முதல் எழுத்து வ அது கூட துணை எழுத்து சேர்த்தோம்னா வா மீதி இருக்கிற எழுத்து என்ன நாயும் அதையும் இப்ப நம்ம சேர்த்து எழுத போறோம் அப்ப வனம் வானம் வனம் வானம் அடுத்த வார்த்தையை வாசிக்கலாமா பலம் அப்போ அந்த முதல் எழுத்து கூட நம்ம எந்த எழுத்து சேர்க்கணும் முதல் எழுத்து ப அப்ப அது கூட என்ன சேர்க்கணும் சரியா சொன்னீங்க துணை எழுத்து துணை எழுத்து அப்ப பாத்தையை என்னன்னு இம் வரம் இந்த முதல் எழுத்து கூட துணை எழுத்தை சேர்த்து எழுதணும் அப்ப வே வந்து எப்படி மாறும் வா மாறும் சரிங்களா வா மீதி இரண்டு எழுத்துக்களையும் இது கூட சேர்த்து நம்ம எழுத போறோம் வார்த்தையை பாருங்க அப்ப எழுதலாமா நம்ம முதல் எழுத்து என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் இங்க கே இருக்கு விடையில நம்ம என்ன எழுத்து எழுதணும் முதல்ல சரியா சொன்னீங்க கா நன்று குழந்தைகளே கா மீதி இரண்டு எழுத்துக்கள் என்ன ல இம் லப்போ கா இம் காலம் களம் காலம் குறில் எழுத்துக்கள் துணைக்காலோடு சேர்ந்து நெடிலாக மாறுகிறது சரியா குழந்தைகளே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் தரம் முதல் எழுத்து என்ன வரும் முதல் எழுத்து த விடையில முதல் எழுத்து என்ன வரும் சரியா சொன்னீங்க தா மிக நல்லது குழந்தைகளே தா மீதி எழுத்துக்கள் என்ன ராயும் அப்போ நம்ம ர சேர்த்து எழுதிடலாம் போகலாமா சரி பரம் முதல் எழுத்து கூட என்ன எழுத்து சேர்க்கணும் சொல்லுங்க சரியா சொன்னீங்க துணை எழுத்து அப்போ முதல் எழுத்து கூட துணை எழுத்து சேர்த்தணும் பா மீதி எழுத்து என்ன பாரம் பரம் பாரம் அடுத்த வார்த்தைக்கு போகலாமா சரம் துணை எழுத்தை சேர்த்து எழுதும் போது சாரம் நல்லது குழந்தைகளே அடுத்த வார்த்தையை நீங்க வாசிக்கிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் பங்கு அப்ப நம்ம விடையில என்ன எழுதணும் துணை எழுத்த சேர்த்து சொல்லுங்க சரியா சொன்னீங்க பாங்கு பா இங்கு அடுத்த வார்த்தைக்கு நீங்களே விடை சொல்றீங்களா சொல்லுங்க பாப்போம் த இங்கு தங்கு இதோட விடை என்ன துணை எழுத்தை சேர்த்து எழுதும் போது இதோட விடை என்ன சொல்லுங்க நல்லது குழந்தைகளே தாங்கு சரியா சொன்னீங்க அடுத்த வார்த்தையை பார்க்கலாமா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்க நம்ம வாசிக்கலாம் அப்போ எந்த எழுத்து கூட நம்ம துணை எழுத்து சேர்க்கணும் சரியா சொன்னீங்க நல்லது குழந்தைகளே முதல் எழுத்துக்கூட அப்ப முதல் எழுத்துக்கூட துணை எழுத்து சேர்த்தோம்னா மன்ற எழுத்து வரும் மீதி எழுத்துக்களான இந்த இது கூட நம்ம சேர்த்து இன் எழுதப்பறோம் மந்தம் மாந்தம் மந்தம் மாந்தம் அடுத்த வார்த்தை பார்க்கலாமா ச துணை எழுத்தை சேர்த்து நீங்க விடை சொல்லுங்க பார்க்கலாம் சரியா சொன்னீங்க சந்தம் சாந்தம் ச சந்தம் சாந்தம் இந்த வார்த்தைகளை நம்ம ஒரு முறை வாசிக்கலாம் சரியா குழந்தைகளே வாங்க நகம் நாகம் வனம் வானம் பலம் பாலம் வரம் பாரம் களம் காலம் தரம் தாரம் பரம் பாரம் சரம் சாரம் பங்கு பாங்கு தங்கு தாங்கு மந்தம் மாந்தம் சந்தம் சாந்தம் நல்லது குழந்தைகளே மிக அருமையா வாசிச்சிங்க இன்னும் சில வார்த்தைகளை நம்ம வாசிப்போமா நீங்க தயாராக இருக்கீங்களா வாங்க நெடி நொடி நெடி நொடி செல் சொல் பெய் பொய் மெட்டு மொட்டு மெட்டு மொட்டு மேலும் சில வார்த்தைகளை பார்க்கலாமா வாங்க தென்னை தொன்னை தென்னை தொன்னை கேல் கோல் கேல் கோல் தேல் தோல் தேல் தோல் சேரு சோறு தேடு தோடு நல்லது குழந்தைகளே எல்லாரும் அருமையாக என் கூட சேர்ந்து வாசிச்சிங்க இன்றைக்கு வகுப்புல நம்ம துணை எழுத்த எப்படி ஒரு எழுத்து கூட சேர்த்து எழுதணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி இன்றைய வகுப்பில் நம்ம வாசித்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் வாசித்து பழகணும் சரியா குழந்தைகளே நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்